या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः राजा आत्मगतं कथमियं सा कण्वदुहिता असाधुदर्शी खलु तत्र भवान् काश्यपः य इमाम् आश्रमधर्मे नियुङ्क्ते इदं किल अव्याजमनोहरं वपुः तपक्षमं साधयितुं य इच्छति ध्रुवं स नीलोत्पलपत्रधारया समिल्लतां छेत्तुं ऋषिर्व्यवस्यति 16 श्लोकतोडु मुडिचं भवतु पादप अन्तर्हित एव विश्रब्धं तावत् एनां पश्यामि इति तथा करोति सो दुष्यंतन् वंदु சகுந்தலா அனசூயா பிரியம்பதா மூணு பேரையும் பார்க்குற இடத்துல அந்த இடத்துல தனிமையாக பிரித்து சகுந்தலாவை மட்டும் நோட்டீஸ் பண்ணுறார். அதனால் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இப்படி ஒரு ஒரு ஆசிரமத்தை பார்த்துக்கணும், ஆசிரம தர்மத்தில் சகுந்தலா மாதிரி ஒரு மென்மையான ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு, இது நியாயமா அப்படின்னு கேட்டு அவர் சொல்கிறார். அண்ட் அவளோட கான்வர்சேஷனை கொஞ்சம் கேட்கலாம், கவனிக்கலாம், அவளையும் கொஞ்சம் வந்து பார்க்கலாம் விசிரப்தமா, அதாவது எந்த ஒரு இடையூறும் இல்லாத, யாருனுடைய ஒரு ஆப்ஸ்டக்கலும் இல்லாத, நம்ம வந்து ஒரு கவலையே இல்லாத அவளை பார்க்கலாமோ இல்லையோ அப்படிங்கிறதுக்காக மறைஞ்சு நின்றுட்டு பார்க்கறான் இப்போ துஷ்யந்தன். மேடா இதி ததா கரோதி சகுந்தலா சகி அனசூயே அதி பினத்தேன வல்கலேன பிரியம்பதையா நியந்திரிதாஸ்மி சிதிலய தாவதேத. சோ அவளுடைய மேல் வஸ்திரம் வந்து கட்டியிருக்கிறது பிரியம்பதா ரொம்பவும் டைட்டா கட்டிட்டா அப்படின்னு விட்டு சொல்றா. சோ இந்த மாதிரி ஒரு சில பிரைவேட் கான்வர்சேஷன்லாம் வந்து நேர இஃப் ஹி ஹட் ரிவீல்டு ஹிம் செல்ஃப் இதெல்லாம் புரியாது. அப்போ அந்த சகிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனும் தெரியும், அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய க்ளோஸ்னஸும் புரியும், அவ எவ்வளவு வந்து சகிகள்கிட்ட அனுசரணையா இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புலப்படும். அதனால அவர் மறைஞ்சிருந்தார். ரைட், இப்போ சகி அனசூயே அதிபினத்தேன வல்கலேன ரொம்பவும் டைட்டாக எனக்கு வந்து என்னுடைய வல்கலத்தை கட்டியிருக்கிறதுனால யாருனால பிரியம்வதையா நியந்திரிதா அஸ்மி பிரியம்வதையா அதிபினத்தேன வல்கலேன நியந்திரிதா அஸ்மி நான் வந்து என்னமோ கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி இருக்கேன் எனக்கு. ஸோ கொஞ்சம் சிதிலைய தாவத்து அதை கொஞ்சம் லூசன் பண்ணு அப்படிங்க. இதில் வந்து அனசூயாக்கும் பிரியம்வதாக்கும் டிஃப்ரென்சஸ் நோட் பண்ணிகிட்டே வரணும். இஃப் யூ அப்சர்வ் த வே தே ஸ்பீக் அண்ட் அவ பேசுகிற வார்த்தைகளுக்கு பார்த்தோம்னா என்ன ஐடியாஸை கன்வே பண்ணுறாங்கிறச்சு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் அனசூயா வந்து இஸ் அ பிட் மோர் மெச்சுர், ஷீ இஸ் தி ஓல்டர் ஒன் ஆஃப் த த்ரீ, பிரியம்வதா வந்து த யங்கர் ஒன் ஆஃப் த த்ரீ, இவ நடுவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியாவோட பார்த்துட்டே வந்தேன்னா அனசூயா வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சியூராக பேசுவோம். பிரியம்வதா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கும் அவள் பேசுறது. அண்ட் அவளோட கண் பார்வை எல்லாமே வந்து அந்த கொஞ்சம் லவ் மேட்டர்ஸில் எக்ஸ்ட்ரா எம்ஃபசிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இவ பேசினாலும் அனசூயா பேசினாலும் ரொம்ப மெச்சியூராக வந்து கல்யாணம் ஆர் சம்திங் லைக் தட் அந்த அசோசியேஷனில் வேணால் அவள் பேசுவோளே தவிர இவளை மாதிரி வந்து நாயிகா நாயக்க பாவத்தை வந்து ரொம்ப சடார்னு வெளிப்படையாக ஒரு ரெண்டுங்கட்டானா பேசுகிற மாதிரி இருக்கும் பிரியம்வதா பேசுறது. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். பல பேர் வந்து அதை மாற்றி யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள், ஏதோ ஒரு சகின்னு போடுவாள், அப்படி இல்லை. தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனசூயா அண்ட் பிரியம்வதா. அனசூயா ததா இதி சிதிலயதி. சோ அத கொஞ்சம் இது பண்ணி விடுறா, லூசன் பண்ணி விடுறா வஸ்திரத்தை. பிரியம்வதா சஹாசம் அத்த பயோதர விஸ்தாரயித்ரு ஆத்மனஹ யௌவன உபாலபஸ்வ. என்ன சொல்லாத, என்ன பிரியம்வதையா நியந்திரிதா அஸ்மி, பிரியம்வதா என்ன கட்டுப்படுத்திட்டான்னு நீ பேசாத, ஏன்னா உன்னுடைய பயோதர விஸ்தாரயித்ரு யௌவனம், அந்த விஸ்தாரயித்ருங்கிறது யௌவனத்துக்கு விசேஷனம், ஆத்மனஹா யௌவனம், உன்னுடைய யௌவனத்தை நீ வந்து குறை சொல்லு, என்ன சொல்லாத, ஏன்னா அந்த யௌவனத்தின் காரணமாக தான் உன்னுடைய ஸ்தனங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஸோ பயோதர விஸ்தாரயித்ரு நிஜந்தம் தட் இஸ் த காஸ் ஃபார் யோர் டைட்டாக கட்டியிருக்கிறது, நான் இல்லைங்க அப்படிங்கிறான். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக நிறையா விஷயங்கள் பேசக்கூடியவன், ஒரு ஒரு மூடி மறைச்சு பேசுறது ஒரு வியங்கியமா பேசுறதுங்கிறது இவளுக்கு கிடையாது பிரியம்வதாக்கு.
ஆனால் அதே சமயத்தில் ஷி டசன்ட் மீன் ஹார்ம் வென் ஷி ஸ்பீக்ஸ். ஸோ அதனால தான் அவளுக்கு பிரியம்பதா அசிகலுன்னு பின்னாடி சொல்லுவார், நீ ரொம்ப அழகாக பேசுகிற அப்படின்பா, பிரியமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் சகுந்தலாவே. ராஜா ராஜா காமம் அனனுரூபம் அஸ்யாஹ வயசஹ வல்கலம் ந ந புனஹ அலங்காரஸ்ரீயம் ந புஷ்யதி. இது வந்து ரெண்டு நெகட்டிவ் இருக்கு. காமம் அனனுரூபம் அஸ்யாஹ வயசஹ, அஸ்யாஹ வயசஹ அனனுரூபம் வல்கலம் ந புனஹ அலங்காரஸ்ரீயம் ந புஷ்யதி. அழக வந்து குறைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாரு இங்க. அஸ்யாக வயசாக இவ வயசுக்கு. ஸோ இந்த யவ்வனே வார்த்தக்கிய விருத்திகின்னுட்டு ராமன் வந்து எப்படி விருத்த இக்ஷ்வாக்கு விரதம் திருத்தவான்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி விருத்தனான விருக்ஷ்வாக்கு எப்போ வல்கலத்தை போட்டுப்பாளோ அதை யவ்வனத்திலேயே இவர் தரிச்சுட்டார் ராமன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து அஸ்யாக வயசாக இவளுடைய வயசு காரணம் யவ்வனத்தில் இருக்காவ, அது அந்த யவ்வனத்தில் இருக்கிறச்சே வல்கலத்தை போட்டுக்கக்கூடிய ஒரு ஒரு இது இல்லை, உடம்பு இல்லை, அது சரீரம் இல்லை. அப்படி இருந்தா கூட இந்த வல்கலமானது அவளுடைய அழகை குறைக்கிற மாதிரி இல்லை, இன்ஃபேக்ட் புஷ்யதி ஏவ அப்படிங்கிறது அது இன்னும் அதை அழகுபடுத்துற மாதிரி இருக்கே தவிர ஒன்றும் அவளுடைய அழகை குறைச்சுடுற மாதிரி இல்லை. அஸ்யாக வயசாக இவளுடைய வயசுக்கு அனனுரூபம் வல்கலம், ஒரு ஒரு உச்சிதமாக இல்லாத வல்கலம் அந்த மர உரிங்கிறது அலங்கார ஸ்ரீயம் அழகினுடைய அழகினுடைய அதாவது பூஷணத்தினுடைய ஒரு அழகு, அலங்காரத்தினுடைய அழகை ந புஷ்யதி ஜாஸ்தி படுத்தலன்னு இல்லை. இது ந ஏ அப்படிங்கிறதுக்கு சமர்த்தனம் பண்றார் சரசிஜம். சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம்ஷோ லக்ஷ்ம லக்ஷ்மீம் தனோதி இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தந்தி மதுராணாம் மண்டலம் நாக்ருதீனாம். அந்த சைவ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகம் இல்லையா, பல இடங்கள்ல கோட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம். சைவலேனாபி சரசிஜம் அனுவித்தம் சரசிஜம் ரம்யம் ஹிமாம்சோஹோ மலினமபி லக்ஷ்ம லக்ஷ்மீம் தனோதி அதிக மனோஜ்ஞா இயம் தன்வி வல்கலேனாபி இயம் தன்வி வல்கலேனாபி அதிக மனோஜ்ஞா மதுரம் ஆக்ருதீனாம் மதுராணாம் ஆக்ருதீனாம் கிம் கிமிவ மண்டனம். எதுதுதான் கிமிவ ஹி ந மண்டனம், ஏன்னா மண்டனம் ந ஆக்ருதீனாம் இருக்கும் இல்லையோ, கிமிவ ஹி மதுராணாம் மண்டனம் நாக்ருதீனாம் கிமிவகி ந மண்டனம் மதுராணாம் ஆக்ருதீனாம். அழகான ஆக்ருதிகள் சரீரங்களுக்கு கிமிவ ஹி ந மண்டனம், எதுதான் அலங்காரமாக ஆகாது, எல்லாமே அலங்காரமாக ஆகும் அப்படிங்கிறது இது பாயிண்ட்ங்க. ரைட், அர்த்தம் திருநியாசமாக முடிக்கிறார் அதை. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ சைவலேன அபி சைவலம்னா பாஷி, பாஷியோட கூடினதாக இருந்தாலும் அனுவித்தம்ங்கிறச்சு வெட்டப்பட்டதுன்னு அர்த்தம், வித்தியதேனா வெட்டுறது, நடுவில் நடுவில் வந்து அந்த பாஷி வந்து நடுவில் சேர்ந்துருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் லட்சணையா, நிபத்தம்னு சம்பந்தம்னு லட்சணையா எடுத்துக்கணும் அதை, ரைட்டா. அனுவித்தம்னு வெட்டுறதுன்னு எடுத்துக்கக்கூடாது, சம்பந்தம்னு. ஸோ சைவலேனாபி அனுவித்தம் சரசிஜம், பாஷியோட ஒரு தாமரப்பூ இருந்தா கூட பார்க்கறதுக்கு அழகா தானே இருக்கு. அந்த பாஷிங்கிறதுனால அதை வெறுத்தி வெறுத்து நம்ம பண்றோமோ, அந்த பாஷியை விளக்கிட்டு அந்த புஷ்பத்தினுடைய அழகை ரசிக்கிறோமோ இல்லையோ, அது போல இவள் இடத்துல கம்பாரிசன். சரசு சரோஜம் ரம்யம் அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஹிமாம்சோஹோ சந்திரனுடைய அம்சூன கிரணங்கள், குளுமையான கிரணங்களை கொண்ட அந்த சந்திரன் மலினம் அப்படி லக்ஷ்மி, ஏன்னா அந்த குளுமைங்கிறது தேவை, இவளை பார்த்தாலும் கண்ணிற்கு குளிர்ச்சியாக இருக்குங்கிறதுக்காக அந்த ஹிமாம்சோஹோங்கிற அட்ஜெக்டிவ், ரைட். ஸோ ஹிமாம்சோஹோ மலினம் அப்படி லக்ஷ்மா அழுக்கான ஒரு களங்கம் கூட, சட்டுன்னு பார்த்த உடனே அந்த சந்திரன் வந்து அழகா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு க்ஷணம் அங்கே வந்து அந்த கருப்பு களங்கம் இருக்கோ இல்லையோ, அது தோஷம் மாதிரி தானே தோன்றது. ஆனால் ஏகோஹி தோஷோ குணசன்னிபாத்தே நிமஜ்ஜதீந்தோகோ கிரணேஷு இவ அங்கஹ, அந்த கிரணங்களுக்கு நடுவில் அந்த அங்கம்ங்கிறது மறைஞ்சு போயிடுறது. மலினமபி அந்த அழுக்கான ஒரு லக்ஷ்ம ஒரு சின்னம் இருந்தா கூட, களங்கம் இருந்தா கூட, அந்த களங்கம் இன்ஃபேக்ட் லக்ஷ்மியின் தனோத்திங்கிறார் இங்கே ஆப்போசிட்டாக சொல்றார். அங்கே வந்து நிமஜ்ஜதின்னு சொன்னவர் குமாரசம்பவத்தில், இங்கே வந்து தனோத்தின்னு சொல்றார், அழகை இன்னும் வளர்க்கிறதுங்கிறார்.
அழகை கூட்டுறது அந்த சந்திரனுக்கு, அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இயம் இவ இருக்காளே, எனக்கு எனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய இவள் அப்படின்னா சாதாரணமாக சொல்லக்கூடாது. அர்த்தாந்திர சங்கிரமித்தவங்க கண்களுக்கு ரொம்பவும் குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடியவள். தாமரைப்பூவை பார்த்தா நமக்கு எப்படி ஒரு ஆஹ்லாதகரத்துவம் இருக்கோ அது போல ஒரு ஆஹ்லாதகரத்துவம் இருக்கக்கூடிய இந்த பெண். ஸோ இயம் தன்வி அதிக மனோஜ்ஞா, சாதாரணமாக மனோஜ்ஞா இல்லை, சரோஜம் பண்ணால் மனோஜ்ஞமாக இருக்கும். இந்த சந்திரனுடைய அந்த இது வந்து அழகை கூட்டுறதுன்னு சொல்லலாம், கலங்கமாக இருந்தாலும் அது அழகை கூட்டுறதுன்னு. இவ வந்து அதிக மனோஜ்ஞா, சாதாரணமாக என் மனசை வந்து இழுக்கிறவ இல்லை, ரொம்பவும் என் மனசை வந்து கவரக்கூடியவளாக இந்த பெண் மனதிற்கு பிடித்தமானவள். ஸோ அதிக மனோஜ்ஞா இயம் தன்வி வல்கலேனாபி அதிக மனோஜ்ஞா, அந்த மர உரிய தரிச்சுட்டு இருந்தா கூட இவ மிகவும் அழகாக தான் இருக்கா. ஸோ மதுராணாம் அழகான ஆக்கிருத்தினாம் சரீரங்களுக்கு எதுதான் அலங்காரமா ஆகாது. இந்த இடத்துல அழகு என்னன்னா மூணு லிங்கத்திலையும் போட்டிருக்காரு பாரு. முதல்ல வந்து அனுவித்தம் ரம்யம், சரோஜம் ரம்யம், அப்புறம் லக்ஷ்ம லக்ஷ்மியும் தனோதி ஹிமாம்சு. ஹிமாம்சு சரசிஜம்ங்கிறது உனக்கு நபும்சகலிங்கம், ஹிமாம்சுங்கிறது புல்லிங்கம், இவள் தன்வீங்கிறது இங்க வந்து பெண்ணு. இவளை சொல்றார் மூணு லிங்கத்தையும் சொல்றச்சே உனக்கு இன்னும் அழகு கூட்டுறது ஸ்வபாவமா அந்த மூன்று இல்லையா சோபா அதிசயத்தை சொல்றதுக்காக தான். எந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துட்டாலும் நபும்சகலிங்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட், ஏன்னா பெண்ணுக்கு தான் அழகு அசோசியேட்டட்னு நீ நினைச்சு அதை வந்து குறைச்சிடக்கூடாது. ஒரே ஒரு லிங்கத்துல கன்ஃபைன் பண்ணிடக்கூடாது அழகுங்கிறத. நபும்சகலிங்கத்துல இருந்தாலும் சரோஜம்ங்கிறது அழகா தானே இருக்கு, அந்த அழகை கூட்டுற மாதிரி தானே இருக்கு அந்த சைவலம்ங்கிறது. அதுக்கு இல்ல சைவலகாங்கிறது ஆக்சுவலி புல்லிங்கம் அங்க பார்த்தேன்னா, பட் அவ்வளோ தூரம் போக வேண்டாம். பட் சரசிஜம்ங்கிறது நமக்கு நபும்சகலிங்கம் அங்க, ஹிமாம்சுங்கிறது புல்லிங்கத்துல இருக்கு. அவன் புல்லிங்கத்துல இருந்தாலும் அது அழகுன்னு அந்த அழகை நம்ம வந்து ஊட்டுறதுன்னு சொல்றவங்க, அந்த கலங்கம் இருந்து அந்த சந்திரன் இன்னும் நமக்கு அழகா இருக்கான் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றோம். இவள் பெண்ணு நேச்சுரலி வந்து பல காவியங்கள்ல வந்து பெண்ணை தான் அழகா வசத்தியா சொல்லுவோம். வேற இங்க எடுக்கிறச்சேயே ரெண்டு எக்ஸாம்பிள் மத்த லிங்கத்தில இருந்தும் எடுத்து நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அழகுங்கிறது ரசிக்கிறது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். மதுரமான ஒரு ஆக்கிருதி இருந்ததுன்னா மதுராணாம் ஆக்கிருத்தினாம் கிமிவகின மண்டனம் சியாது. எப்பேற்பட்ட ஒரு ஆக்கிருத்தியா இருந்தாலும் எந்த லிங்கத்துல வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது மதுரமா இருந்ததுன்னா அதை ரசிக்கிறதுங்கிறது எதுவுமே உனக்கு அங்க ஆப்ஸ்டக்கலா ஆயிடாது. பாசி இருக்கேங்கிறதுனால அந்த தாமரையை நீ வந்து பார்க்காம இருக்க போறது இல்ல, அழகா இருக்குன்னு தான் நீ பார்க்க போற இல்ல. அதே மாதிரி லக்ஷ்ம லக்ஷ்மியும் தனோதி, அப்கோர்ஸ் வியாக்கியானத்தை பார்க்கறச்சு முதல் ஒரு ஹாஃப் பேஜுக்கு அவர் வந்து வெறும் இந்த ஸ்லோகத்துல என்ன தோஷங்கிறத சொல்லிட்டு இருப்பார். ஆனா தோஷ பரிகாரத்தையும் சொல்லுவார், அது வேற. சோ வியாக்கியானத்தை ரொம்ப பார்க்காத இந்த ஸ்லோகத்துக்கு. You'll get confused. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும், ஏன்னா அவர் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பிரக்ரம தோஷம் வேர் லிங்க தோஷம் வேர். ஏன்னா சி ஒரு ஒரு சின்ன ஐடியாக்காக சொல்றேன், சைவலேனாபி ரம்யம்னு இருக்கோம் இல்லையோ, அது திருத்தீயா விபக்தியில சைவலேனாபி சரோஜம் ரம்யம் வல்கலேனாபி தன்வி மனோஜ்ஞா. அப்போ ரெண்டாவதுல வந்து லக்ஷ்மணா அபி ஹிமாம்சுஹு ரம்யஹான்னு சொல்லணுமோ இல்லையோ, அந்த மாதிரி வரணும், உனக்கு அது வரலங்கிறார். அதுதான் தோஷம் எடுத்து சொல்லி ஹி ஹஸ் ஆல்சோ கிவன் அனதர் லைன், சிஷிர கரணமாலி சுந்தரோ லக்ஷ்மணா அப்படின்னு அவர் கொடுத்து சொல்றார். வேண்டாம் என்ன, அதனால வியாக்கியானத்தை பார்க்காத நீ சொல்லு. அந்த ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க எனக்கு அது புரியல, அந்த அனுவித்தம்ன்றது வந்து லக்ஷணா தானே? ஆமா என்ன சொன்னீங்க அது சி அபித்தம்னா தொலைக்கப்படுறதுன்னு அர்த்தம். சரி, இப்போ பாசினால பாசி நடுவுல வந்து வந்து மாட்டின் இருக்கு வச்சுக்கோ, ஏன் இப்போ தாமரை குளத்துல உனக்கு தாமரைப்பூ இருக்கு, எக்கச்சக்கமா பாசி சேர்ந்துருக்கு, அந்த பாசி வந்து அந்த பூ மேலேயும் வந்திருக்கு வச்சுக்கோ, ஏன் யாரோ ஒருத்தர் ஜலத்தை வந்து இப்படி பண்றச்சே பாசி மேல கீழே போகலாம், அது போய் தாமரைப்பூ மேல ஒட்டின் இருக்கலாம், அப்படி இருந்தா கூட அப்படிங்கிறோம். ஸோ ஒட்டின் இருக்கிறதுங்கிறது தான் மீனிங்கே தவிர அனுவித்தம்ங்கிறதுனுடைய வாச்சியார்த்தம் வந்து பக்னம்னு அர்த்தம், உடைக்கப்பட்டது ஒரு தொலைக்கப்பட்டதுன்னு அர்த்தம், அடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ அம்புனால பாணேன அனுவித்தம்னு சொல்லலாம்,
சைவலேன அனுவித்தம் சரோஜம்ங்கிறது எப்படி அங்க மீனிங் ஒட்டி வரும்? அடிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாதோ இல்லையோ, அதனால லட்சணையா சம்பத்தம்னு எடுத்துக்கோன்னு. இஃப் யூ லுக் இட் த மீனிங், டிக்ஷனரி மீனிங் பார்த்தேன்னா உனக்கு வந்து பக்னம்னு வரும் அந்த இடத்துல. பக்னம் ஆர் அடிக்கப்பட்டதுங்க பிரகாரகான்னு அர்த்தம். சம்சிருஷ்டம்னு எடுத்துக்கணும் நம்ம, சரியா? ஆர் சம்பத்தம்னு எடுத்துக்கணும். கீட்ட அனுவித்தம்னு சொல்ற மாதிரி, கீட்டானுவித்த ரத்னாதி அந்த, அதாவது ஒரு இதுனால தொலைக்கப்பட்டதுன்னு சொல்றோமோ இல்லையோ, பூச்சினால தொலைக்கப்பட்ட ஒரு ரத்னம் அப்படிங்கறதுக்காக உபயோகப்படுத்துறது அந்த அனுவித்தங்கிற பதம். ஒரு கெட்ட வழியில ஒரு தோஷத்தை ஊட்டுற மாதிரி ஒரு வழியில. எக்ஸாக்ட்லி, ஆமா கரெக்ட். வெரஸ் இங்க வந்து தோஷம்னு எடுத்துட்டோம், அப்புறம் தோஷம்னு சொல்லிடுவோமே, அந்த பாசியினால ஓட்ட போட்டப்பட்ட சரோஜம்ங்கிற மாதிரி மீனிங் வந்துடும், அப்படி எடுத்துக்க கூடாது. பாசியினால சம்பந்தப்பட்ட சரோஜமாக இருந்தாலும் அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு. அந்த இயம் தன்வி மனோக்ஞா அப்படிங்கறச்ச அந்த இயம்முக்கு வந்து முன்னாடி சொன்ன அவ்வியாஜ மனோகரம் வபுகு எடுத்துக்கணும். ஹலையா புரோதிருஷ்யமானம்னு அவன் ஏற்கனவே டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறது. இதம் கில அவ்வியாஜ மனோகரம் பபுகு தபக்ஷமம் சாதயித்தும் எச்சதிங்கிற அந்த அவ்வியாஜ மனோகரத்தை எடுத்துக்கணும். அதனால்தான் அர்த்தாந்திர சங்கிரமிதம்னு. ஓகே, வேறு ஒரு அர்த்தத்துல போய் அது சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம்சோகோ லக்ஷ்ம லக்ஷ்மீம் தனோதி இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி கிமிவகி மதுராணாம் மண்டனம் நாகிருத்தீனாம். இந்த இடத்துல உனக்கு அர்த்தாந்திர நியாசம், அதுக்கப்புறம் இது பிரதிவஸ்தூபமா. சரி, வாக்கியயோகோ ஏக சாமானியே பிரதிவஸ்தூபமா மதா தாபேன பிராஜதே சூரஹா சூரஸ் சாபேன ராஜதே. அதுதான் அதனுடைய எக்ஸாம்பிள். ஒரே சாமான்யம், ஒரே காமன் ஆட்ரிபியூட் மூணு நாலு வாக்கியத்துல வந்துருத்து அப்படின்னா உனக்கு இது பிரதிவஸ்தூபமாங்கிறது. இந்த இடத்துல வந்து மாலா பிரதிவஸ்தூபமா வேற, ஏன்னா மூணு வாக்கியத்திலயும் உனக்கு வந்து அந்த ரம்யம்ங்கிறது சேர்ந்திருக்கோ இல்லையோ, அந்த ஏக சாமான்யம் மூணு வாக்கியத்திலயும் உனக்கு சேர்ந்திருக்கு, அதனால மாலா பிரதிவஸ்தூ. அத்திர பாதத்ரயே சாதாரண தர்மஸ்ய ரம்ய லக்ஷ்மி விஸ்தார மனோஜ்ஞ பதைஹி அபிதானாது மாலா பிரதிவஸ்தூபமா. மூணுமே மூணுத்துக்கும் சேரும். அழக ஊற்றுறதுங்கிறதையும் நீ வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். எப்படி சரோஜம் சைவலேன அனுவித்தம் அபி ரம்யம் லக்ஷ்மீம், அந்த அந்த சைவலம் சரோஜஸ்ய லக்ஷ்மீம் தனோதி அதிக மனோஜ்ஞா அப்படி அஸ்தின்னு போட்டுக்கோ. அந்த அதிகங்கிறது அவளுக்கு மாத்திரம் எடுத்துக்கோ, அப்பதான் அவனுக்கு துவனி அழகா இருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் லக்ஷ்மியும் தனோத்தி அண்ட் அந்த அந்த ரம்யமா இருக்கு, அழகா இருக்கு அந்த லக்ஷ்ம சின்னம்ங்கிறது கலங்கம்ங்கிறது சந்திரனுக்கு ரொம்பவும் அழகாவும் இருக்கு ரம்யமாவும் இருக்கு. மனோஜ்ஞம் மனதை கவரக்கூடியதாகவும் இருக்கு, மனதுக்கு பிடித்தமானதாகவும் இருக்கு. ரொம்ப அப்படியே ஃபுல் வெள்ளையா ஒரு டிஸ்க் மாதிரி இருந்தது சந்திரன்னா உனக்கு அவ்வளவு தூரம் அழகா இருக்காது. சாப்பிடுற பதார்த்தத்துக்கெல்லாம் அதுக்காக அந்த களங்கம்ங்கிறது ஒரு பேலன்ஸ் கொடுக்கறது, ஒரு அழக ரசிக்கிறதுக்குங்கிற. சோ இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி கிமிவகி மதுராணாம் மண்டனம் நாகிருத்தீனாம். அதுக்கு அதுக்குதான் எங்க ப்ரொஃபசர் சொல்லுவார், இன்ட்ரின்சிக் பியூட்டி டஸ் நாட் நீட் ஆர்டிபிஷியல் எம்பெலிஷ்மெண்ட்ஸ். இன்னொரு ஸ்லோகமும் இங்க போட்டிருக்க அந்த மெட்டீரியல்ல சொல்லு. கடினமபி மிருகாட்சியா வல்கலம் காந்த ரூபம் ந மனசி ருச்சி பங்கம் ஸ்வல்பம் அப்யாத தாதி விகஜ சரசிஜாயாக சோக நிர்முக்த கண்டம் நிஜமிவ கமலின்யாக கர்கஷம் விருந்த ஜாலம். இது பிரக்ஷிப்தம்னு போட்டிருக்கு இல்லையா உங்க மெட்டீரியல்ல, அது வந்து பிராக்கெட்ல போட்டிருக்கு. சரி, கடினமபி மிருகாட்சியாக வல்கலம் காந்த ரூபம், மிருகாட்சியாக மானை போல கண்களை உடையவளுடைய வல்கலம் மர உரியானது கடினம் அபி, அதாவது அதிபினத்தம்னு, அதிபினத்தம் விட இட் இஸ் ரஃப் டு டச் இல்லையா, அவளுடைய சரீரமானது ரொம்பவும் மிருதுவா இருக்கு. வெரஸ் இந்த வல்கலம் மேல போட்டிருக்கிறது வந்து ரொம்பவும் கடினம் பருஷமா இருக்கு. அப்படி இருந்தா கூட காந்த ரூபம் மனதை கவரக்கூடிய ஒரு ரூபமாக இருக்கு அது, அந்த வல்கலம் ஏன்னா அவ மேல இருக்கு அதனால.
இல்லையா? ஆசிரய பூதம் வந்து அவ்வளவு பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதுனால கடினமாக இருக்கக்கூடிய அந்த வல்கலம் கூட பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, மனதை கவரக்கூடியதாக இருக்கு. ந மனசி ருச்சி பங்கம் ஸ்வல்பமபி ஆததாதி. மனசுல ஒரு ருச்சியினுடைய பங்கம் துளி கூட ஏற்படலை ருச்சிக்கு வந்து, அதாவது நான் அதை அனுபவிக்க கூடியதுல ஒரு ஒரு பிரதிபந்தகம் எதுவுமே ஏற்படலை. தேர் இஸ் நோ ஆப்ஸ்டிக்கல் டு த ஃப்ளோ ஆஃப் என்ஜாய்மெண்ட் தேர். ஸ்வல்பமபி ந ஆததாதி, எனக்கு துளி கூட ஒரு ருச்சி பங்கம் ஏற்படலை மனசுல. அப்புறம் விகச்ச சரசிஜாயாக ஸ்தோக நிர்முக்த கண்டம் நிஜமிவ கமலின்யாக கர்க்கஷம் விருந்தஜாலம். விகச்ச சரசிஜாயாக மலர்ந்த கமலின்யாக தாமரை குளம், தாமரை குளத்தினுடைய விகச்ச சரோஜாயாக மலர்ந்த தாமரை புஷ்பங்களை கொண்ட அந்த கமலின்யாக தாமரை பூவினுடைய தாமரை குளத்தினுடைய கர்க்கஷம் ஸ்தோக நிர்முக்த கண்டம் நிஜம் விருந்தஜாலம் இவ மனசி ருச்சிபங்கம் ஸ்வல்பமபி ந ஆததாதி. அந்த தாமர குளத்துல எப்படி இருக்குன்னா, அதனுடைய விருந்தஜாலம்னா அந்த இது இருக்கு இல்லையா, கொடி தாமரை கொடி பிளஸ் அதனுடைய அந்த நூல் எல்லாம் வந்து அப்படியே ஒரு ஒரு மாசா அது வந்து நெட் மாதிரி இருக்கும். அந்த இதுல இலை கொடி இவைகள் எல்லாம் வந்து அப்படியே ஒரு மேஸ் மாதிரி இருக்கும் அந்த ஜலத்து மேல, ரைட்டா? அப்படி இருந்தா கூட அதுல வந்து ஸ்தோக நிர்முக்த கண்டம் துளியூண்டு நடுவுல எங்கேயோ ஒரு தாமரப்பூ அப்படி வந்திருக்கும், ரைட்? ஸ்தோகம் கொஞ்சூண்டு நிர்முக்த கண்டம் கழுத்தை பிரிச்சுண்டு அது வந்து இட் இஸ் ரிலீஸ்ட் இட் செல்ஃப் அண்ட் கம் அப் வச்சுக்கோயே. அப்படி இருக்கக்கூடிய தாமரப்பூ ருச்சிபங்கம் ஸ்வல்பமபி நான் ஆததாதி, என் மனசுல அதை என்ஜாய் பண்றதுல துளி கூட எனக்கு வந்து ஒரு தடங்கல் வரலங்கிறேன். சுத்தி இருக்கிற அந்த இலையும் இதுவும் அந்த மாசா அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும் மூலியம் அந்த தாமர குளம் பாக்குறதுக்கு. ஒரு இடம் பாசி இருக்கும், கொஞ்சம் அழுக்கு இருக்கும், கொஞ்சம் அப்படியே ஒரு கருப்பா ஜலம் இருக்கும், நடுவுல இலைகளும் இருக்கும், கொடிகள் இருக்கும், வேற ஏதோ அந்த வீட்ஸோட இதெல்லாமும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நடுவுல என்னத்தையோ தன்னை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு தாமரப்பூ ஒண்ணு வெளில வருது பத்தியோ இல்லையோ, அப்படி வர்றத நம்ம என்ஜாய் பண்றோம். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த தாமரப்பூவை மட்டும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்றோமோ இல்லையோ, அது போல கடினமான இந்த வல்கலம் இருந்தா கூட அந்த பெண்ணினுடைய அழகான ரூபம் வந்து நமக்கு எனக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கு, அது நான் அவளை ரசிக்கிறதுல துளி கூட எனக்கு ஒரு பங்கம் ஏற்படல அப்படிங்கிறார். இது வந்து அந்த அந்த ருச்சிபங்கம் மனசி ஸ்வல்பமபி நான் ஆததாத்திங்கிற இடத்துல வாட்சியமா போயிடுறது. வேற அது வந்து இந்த இந்த இடத்துல அந்த காக்ஷிப்தமா உனக்கு வந்து அழக ஊட்டுறது தானே தவிர எனக்கு வந்து அப்டிக்கலா இல்லைங்கிறத வந்து உனக்கு வியங்கியமா கொண்டு வர்றாரு இதுல சரசிஜம் அனுவித்தம்ல சொல்றேன் இல்லையா. அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இட் இஸ் மச் மோர் பியூட்டிஃபுல். காளிதாசன் டசன்ட் நீட் டு சப்ளிமெண்ட் இட் வித் அனதர் ஸ்லோகா. புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லையா உனக்கு இல்லையா? அதனால வந்து சகிருதி எனக்கு புரிஞ்சு போயிடுதுன்னா ஓவர். எதுக்காக நான் வைஷுடை சப்ளிமெண்ட் இட் வித் அனதர் ஸ்லோகான்னு அவன் எழுத மாட்டான் அந்த மாதிரி. அதனால இதை பிரக்ஷிப்தம்னு பிராக்கெட் பண்ணி வச்சதே நல்லதுதான். மேலபடி சகுந்தலா சகுந்தலா அக்ரதோ அவலோக்கிய ஏஷஹ வாதேரித பல்லவாங்குலிபிஹி து அந்த கேசர விருட்சம் வந்து என்ன, கேசர புஷ்பங்களை கொண்ட அந்த விருட்சம் மரமானது கேசர மரம் என்னை துவரையதி இவ, என்னை சீக்கிரப்படுத்துற மாதிரி இருக்கு எனக்கு. எதை வச்சுண்டு, வாத ஈரித பல்லவ அங்குலிபிகி, வாத காற்றினால் ஈரித தூண்டப்பட்ட பல்லவ அங்குலிபிகி, அதனுடைய தளிர்கள்ங்கிற அந்த விரல்களினால் என்னை சீக்கிரம் வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு, சீக்கிரப்படுத்துற மாதிரி இருக்கு. யாவதேனம் சம்பாவையாமி, அதனால லெட் மீ கோ அண்ட் ஆனர் ஹிம், அதுக்கு போய் முதல்ல ஜலம் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இது பரிக்ராமதி. ஈரித்தம் தூண்டப்பட்டது, வெறும் சொல்றதுன்னு அர்த்தம் இல்ல, தூண்டப்பட்ட தூண்டதுன்னு தான் அர்த்தம். கதிதம் கதம் ரெண்டுமே உண்டு. சரி சரி.
ஆமா, பிரேரிதம் உக்தம் ரெண்டுத்துக்கும் உனக்கு வந்து உண்டு. படிக்கவா? ஆ படி. இதி பரிக்ரமதி பிரியம்பதா ஹலா சகுந்தலே அத்தைவ தாவன் முகூர்த்தம் திஷ்ட யாவத் த்வயா உபகதையா லதா சநாத இவ அயம் கேசர விரக்ஷ பிரதிபாதி. சகுந்தலா, இங்கேயே கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லு. யாவது துவயா உபகதையா, நீ கூட நின்னா இந்த மரத்தோட, அது என்னமோ கொடியோட சேர்ந்து இருக்கிற ஒரு மரம் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு அப்படிங்கிற. லதா சனாதஹா இவ அயம் கேசர விரக்ஷகா பிரதிபாதி, ஒரு கொடியோட கூட இருக்கிற அந்த கேசர விரக்ஷம் வந்து விளங்குகிறது அப்படிங்கிற. அதனால தாவத் முகூர்த்தம் திஷ்ட. சகுந்தலா அதஹ கலு பிரியம்பதாசி. அதனால தானே நீ வந்து பிரியம்பதா, சி அன்வர்த்த நாமாவா இருக்க உனக்கு. நீ அழகா பேசுற, பாக்குறதுக்கு நீ கொடி மாதிரி இருக்க, நீ இதோட நிக்கறச்சு நீ கொடி போல இருப்ப அப்படின்னு சொல்றச்சு, அதனால தான் உனக்கு பிரியம்பதான்னு பேரு. சோ இந்த இடத்துல எல்லாம் யூ கான்ட் சேஞ்ச் த நேம்ஸ். அனசூயாங்கிறத வந்து பிரியம்பதா, பிரியம்பதாவை அனசூயான்னு போட முடியாது எங்க இல்லையா. பிரியம் ராஜா பிரியமபி தத்யமாக பிரியமபி தத்யம் ஆக சகுந்தலாம் பிரியம்வதா. பிரியம்வதா ஆக, பிரியம்வதாவானவள் சகுந்தலாம் ஆக சகுந்தலாவினிடத்தில் கூறினாள். என்ன சொன்னான்னா பிரியமபி தத்யம், பிரியமான வார்த்தையை சொன்னாலும் அவ உண்மையை சொல்லியிருக்கா பிரியம்வதா சகுந்தலாவிடத்தில். எல்லாம் சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். ஸோ சத்தியம் பிரிய, சத்தியமான ஒரு பிரியத்தை தான் எப்பவுமே சொல்லணுங்கிற மாதிரி இவ சொல்லியிருக்கிறது வாஸ்தவம் தான். ஏன்னா ஹீ இஸ் கோயிங் டு டிஸ்கிரைப் ஹர், எப்படி ஒரு கொடி வந்து ஒரு மரத்தை அண்டி இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இவளுடைய ஒவ்வொரு அங்கங்களும் அந்த கொடி மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்க போறார் இந்த அடுத்த ஸ்லோகத்தில். பிரியமபி தத்யமாக சகுந்தலாம் பிரியம்பதா அஸ்யாஹா கலு அஸ்யாஹா அங்கேஷு எவ்வனம் சன்னத்தம்னுட்டு ஸ்லோகத்தோட அன்வைக்க போறது இப்போ. ஸ்லோகம் படி. அதரஹ கிசலய ராக கோமல விடபானுகாரிணௌ பாஹு குசுமம் இவ லோபனீயம் யௌவனம் அங்கேஷு சன்னத்தம். சோ அஸ்யாஹ அதரஹ கிசலய ராக அஸ்யாஹ பாஹு கோமல விடப அனுகாரிணௌ அஸ்யாஹ யௌவனம் அங்கேஷு குசுமம் லோபனீயம் குசுமம் இவ சன்னத்தம். சிம்பிள் ஸ்லோகம் தான். அவளுடைய உதடு வந்து அப்படியே அந்த தளிர் போல வந்து ஒரு சிவப்பான ஒரு ராகத்தை வர்ணத்தை கொண்டதாக இருக்கு. கோமள விடப அனுகாரிணவ் பாஹு, அவளுடைய இரண்டு கைகளும் அந்த கொடியினுடைய மேல் இது இருக்குமோ இல்லையோ, மேலே இருக்கிற போர்ஷன்லாம் எவ்வளவு மெல்லிஷா மிருதுவா இருக்குமோ, தொட்டாலே வாடி போற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொடியினுடைய ஒரு இது மாதிரி கிளைகள் மாதிரி கோமள விடப அனுகாரினோ, கோமள மிருதுவான விடப அந்த கொடியினுடைய சாகா அக்ரம், அந்த அக்ரபாகத்தை அனுகாரினோ அதுபோல் இருக்கக்கூடிய அதை வந்து இமிடேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய பாஹு இரண்டு கைகள் அவளுடையது. மேலும் லோபனீயம் குசுமம் இவ, புஷ்பத்தை போல, அதாவது லோபனீயம்னா அடையணும்னு ஆசைப்படுற ஒரு புஷ்பத்தை போல அவளுடைய அங்கங்கள்ல யவ்வனம் ஆனது சன்னத்தம் கூடினதாக இருக்கு. அவளுடைய அங்கத்துல யவ்வனம் சேர்ந்திருக்கு. இப்போ அந்த யவ்வனம் வந்திருக்கு. அந்த யவ்வனம் இருக்கிறது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு கொடியில வந்து புஷ்பம் வந்த உடனே அதை சட்டுன்னு பார்ப்போம். இத்தனை நாள் தினமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த இதுவே எடுத்துப்போமே, ஹைபிஸ்கஸோ இல்லை இப்போ செம்பருத்தியை பார்த்துட்டே இருக்கோம். அந்த வெறும் பச்சை பச்சையா இருந்துட்டே இருக்கு, திடீர்னு ஒரு புஷ்பம் வந்த உடனே ஆடாடான்னுட்டு நம்ம திரும்பி நம்மளுடைய ஃபோக்கஸ் அது மேல திரும்புறது இல்லையா, அது மாதிரி இருக்கும். அந்த யவ்வனம் வந்த உடனே இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்த அந்த பெண்ணு அந்த யவ்வனத்தினால ஒரு புது பொலிவு ஏற்பட்டுரும். பிராப்தேத்து ஷோடசே வருஷே கர்தபி அப்சராயதே, பெண் கழுத கூட வந்து அப்சரஸ் மாதிரி இருக்குமா பாக்குறதுக்கு. அதனால எவ்வளவு கர்தபி அபி அப்சராயதேன்னு வரும், அப்சரச போல இருப்பலாம் பாக்குறதுக்கு. யவ்வனத்துல பன்னிக்குட்டி கூட அழகு வரும், தமிழ்லயும் அந்த மாதிரி உண்டு. அவ்வளவு வேண்டாம் பாக்குறதுக்கு, இவ பாவம் பிறந்ததுல இருந்தே அழகாதான் இருப்போம் இல்ல.
சகுந்தலா இவளுக்கு போய் எப்படி சொல்ல வேண்டாம். சோ யவ்வனம் அங்கேஷு சன்னத்தம் யவ்வனம், அங்கத்துல இருக்கக்கூடிய சன்னத்தம் கூடின ஒரு யவ்வனமானது. லோபனீயம் குசுமம் இவ, ஒரு ஆசைப்படுகின்ற நமக்கு வந்து எடுக்கலாமான தோணமோ இல்லையோ. சரி, அந்த லோபனியம்ங்கிற பதம் பார்க்கறச்சு ஒரு ஒரு குழந்தைய வந்து அப்படி பார்க்க மாட்டோம். வெரஸ் யவ்வனத்துல வந்திருக்கக்கூடிய யவ்வனம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் தி ஆப்போசிட் செக்ஸஸ்ங்கிறது ஏற்பட போறதுங்க. ஸோ லோபனீயம் அடையலாமாங்கிற ஒரு ஆசை வரும் அப்போ அந்த சமயத்துல தான் இல்லையா. அப்போ அந்த புஷ்பத்தை ஒரு கொடியில பார்த்த உடனே இதை பறிக்கலாமான்னு சில பேருக்கு தோணும், இல்லை பறிக்கணும்னு தோன்றவாளுக்கு பறிக்கணும்னு தோணும், இல்ல அதை பார்த்து அதை அப்படியே ரசிக்கலாமேன்னு தோன்றவாளும் இருக்கா நிறைய பேர், ரைட். அது அழகா இருக்கு அந்த கொடி புஷ்பத்தோட, நம்ம இப்ப பறிச்சு தலையில வச்சுக்கணுமான்னு கேட்போம் நம்ம இல்லையா. சில பேருக்கு வந்து என்ன, உடனே அந்த பூவை நம்ம பறிச்சு நம்ம தலையில வச்சுக்கலாமாங்கிற ஒரு ஆசை வரும். அதனாலதான் லோபனீயம் குசுமம், அது அடையணும்னு ஆசைப்படுகின்ற ஒரு புஷ்பம் அப்படி இருக்கு அந்த யவ்வனம் அவளுடைய அங்கத்துல. இதெல்லாம் வந்து அவனுடைய ஒரு ஆசை இங்க துவனிக்கிறது. அவளிடத்துல வந்து யவ்வனம் இருக்கு, அது வந்து லோபனீயமா இருக்குங்கிறத இவன் சொல்றான் இல்லையா. இட் இஸ் ஃப்ரம் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ், இவன் நாயக்கனா இருக்கான் அந்த இடத்துல, அவனோட ஆசை தெரிவிக்கிற மாதிரி இருக்கு அங்க, ரைட். அதர கிசலையராகா கோமள விட்டப அனுகாரினோ பாஹு, இந்த இது இது உபமா இந்த இடத்துல. குசுமமிவ லோபனீயம் யவ்வனம் அங்கேஷு சன்னத்தம், அதுவும் அங்க உபமா. இன்ஃபேக்ட் நீங்க வந்து பிரதாப ருத்ரியத்துல படிக்கிற அந்த பூர்ணா உபமா, அதுல வேற ஷிரௌதி உபமா ஆர்த்தி உபமான்னு ரெண்டா பிரிப்பார், ரெண்டுமே இந்த இடத்துல எக்ஸாம்பிள் உனக்கு. அதாவது ஆர்த்தி உபமாங்கிறச்சு விடப அனுகாரிணம்னு சேர்த்து தர்மியோட சேர்த்து சொல்லக்கூடிய வேர்டா இருக்கும், அங்க நமக்கு வந்து டவுட்டே வராது. இங்கே குசுமம் இவ யவ்வனம் அப்படிங்கிறச்சு யவ்வனம் இவ குசுமமா குசுமம் இவ யவ்வனமானு ஒரு டவுட் வரக்கூடிய சான்சஸ் இருக்குங்கிறதுனால அதுக்கு வந்து ஸ்ரௌதி உபமாம்பர். ஆர்த்தி உபமாங்கிறச்சு சமாசகதமா போயிடுத்து உனக்கு அப்படின்னா, யூ கெனாட் அட்டாச் அனுகாரி டு எனிதிங் அதர் தென் விடப. விடப அனுகாரி பாகு தான், பாகு அனுகாரி விடப்பமானு உனக்கு சந்தேகமே வரப்போறது இல்லை இல்லையா. அப்படி இருக்கு அந்த ஒரு பேசிஸ வச்சுட்டு தான் வந்து பிரதாப ருத்ரியத்துல அவர் பிரிக்கவே பிரிப்பார் அலங்காரத்தை, உபமா அலங்காரத்தை ஆர்த்தி ஸ்ரௌதின்னு. அதரமானது கிசலயத்தினுடைய ராகத்தை கொண்டதாக இருக்கு, அதுல வந்து லுப்தோபமா உனக்கு. கிசலய ராக இவ ராகா எஸ் எஸ் ஆஹா இல்லையா. அந்த தளிர்னுடைய ஒரு வர்ணம் போல ஒரு சிவப்பு வர்ணத்தை கொண்ட அதரகா அவளுடைய உதடு. அப்புறம் கோமல விடப அனுகாரினோ மிருதுவான அந்த கொடியினுடைய சாக்காவை அனுகாரினோ அது போல இருக்கக்கூடிய, அதை இமிட்டேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய பாகு இரண்டு கைகள் அசியாகா. அங்கேஷு சன்னத்தம் யௌவனம் லோபனீயம் குசுமமிவ, அவளுடைய அங்கத்துல இருக்கக்கூடிய அந்த யவ்வனமானது நம்ம விரும்பக்கூடிய ஒரு புஷ்பம் போல இருக்கு. சன்னதம்னா அகைன் வியாப்தம்னு அர்த்தம், வியாப்தம். ஆமா, லோபனியம்னா அட்ராக்டிவ்னு ரொம்ப ஒரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா இதுல. சித்த ஆகர்ஷகம்னு சொல்லலாம், ஆனா லோபனியம்ங்கிறச்சே த what you want to possess அப்படிங்கிற மாதிரி ஆறுது. சோ அதுல இவரோட ஒரு இது வருது, மத்தவாளுக்கு லோபனியமா இருக்கணும்ன்றது இல்ல. சோ ஹிஸ் பர்சனல் டச் அங்க வந்துடுறது, நாயகனோட டச் அங்க வந்துடுறது இல்லையா. சரி, மேல படிக்கலாம். அனசூயா ஹலா சகுந்தலே இயம் ஸ்வயம் வரவதூஹு சககாரஸ்ய த்வயா கிருத நாமதேயா வனஜ்யோத்ஸ்னா இதி நவமாலிகா. ஆம்ரவ்ருக்ஷம் அந்த மாமரத்தினுடைய சககாரவது ஸ்வயம்வரவதூஹு அப்படின்னா தானே இஷ்டப்பட்டு தேடி போய் அது வந்து ஒட்டின் இருக்கு. ஸ்வயம்வரத்துல எப்படி ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை வந்து தேர்ந்தெடுப்போளோ அந்த மாதிரி இந்த கொடி நவமாலிகாங்கிற அந்த கொடி இருக்கே
அது வந்து தானே போய் அந்த ஆம்ர விருட்சத்தை தேடி சுழட்டி அதுல போய் அண்டின் இருக்கான். அந்த ஸ்வயம்பர சககாரஸ்ய ஸ்வயம்பர வதூஹு சககார மரத்தினுடைய வது மனைவி துவயா கிருத நாமதேயா உன்னால் பெயரிடப்பட்டவள் என்னன்னு வனஜோத்ஸ்னா இது கிருத நாமதேயா வனஜோத்ஸ்னான்னு நீ அவளுக்கு பேர் வச்ச இயம் நவமாலிகா அதோ இருக்கு பாரு அந்த நவமாலிகா அப்படின்னா ஜாஸ்மின் இந்த மல்லிப்பூ கொடி மல்லிக்கொடி இங்க இருக்கு பாரு அது போய் அந்த ஆம்ர விருட்சத்துல தானே போய் அண்டின் இருக்கு உன்னால வனஜோத்ஸ்னான்னு நீ பேரிடப்பட்ட ஒரு கொடி இவள் ஹேனாம் விஸ்மிருத்தவதி அசி இவ்வளவு போய் நீ மறந்துட்டியே அப்படிங்கிறான் மறந்தவளாக இருக்கிறாய் அதுதான் சொல்வேன் அந்த தவத்தூ போட்டாலே நம்ம வந்து அசி ஆசி ஆசிஹி பவிஷ்யசி மூணுமே சேர்க்கலாங்க இல்லையா சோ ஏனாம் விஸ்மிருத்தவதி அசி இவளை மறந்தவளாக இருக்காய் நீ மறக்காத நீ வந்து அவளுக்கும் ஜலம் விடு என்ன மறப்பேனா என்ன அப்படிங்கலாம் அது வந்து கொஞ்சம் ஒரு படி கம்மியும்பே அந்த மாதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணனா என்ன கூட மறந்துருவேன் இவளை மறக்க மாட்டேன்னு அர்த்தம் அல்லது நான் என்னையே மறக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கு நீ சொல்றது நான் வனஜோத்ஸ்னாவா மறப்பேனா அப்படின்னு அர்த்தம் அங்க தது ஆத்மானபி விஸ்மரிஷ்யாமி என்ன மறந்துருவேங்கிற மாதிரினா நீ சொல்ற அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை லதாம் உபேத்திய அவலோக்கிய அங்க அந்த இதுல வந்து பிராகிருதத்துல இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் லதாம் உபேத்திய அவலோக்கிய ஹலா ரமணீயே கலு கால ஏதஸ்ய லதா பாதப மிதுனஸ்ய வியதிகர சம்பிருத்த நவகுசும யவனா வனஜோத்ஸ்னா ஸ்னிக்த பல்லவ தயோ ஸ்னிக்த பல்லவ தயா உபபோக க்ஷம சககார ரமணீயே கலு காலே ஏதஸ்ய லதா பாதப மிதுனஸ்ய வியதிகர சம்பிருத்த அழகான காலம் இப்போ இந்த அழகான காலத்துல இந்த ரெண்டுத்தினுடைய ஒரு சம்யோகம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற வியதிகரஹாங்கிறச்சு சம்ஸ்லேஷகான சேர்க்கை விஸ்லேஷகான பிரிவு ஓகே ஸோ வியதிகரஹாங்கிறச்சு இந்த இடத்துல வந்து சம்ஸ்லேஷகா சேர்க்கை தனித்தனியா இருக்கிறது இப்போ ஒன்னா சேர்ந்துருக்குங்கிற மாதிரி தானே அர்த்தம் கரெக்டான சமயத்துல இது ரெண்டும் சேர்ந்துருக்குங்கிறான் ரமணீயே கலு காலே அழகான இந்த டயத்துல ஏதஸ்ய இந்த லதா பாதப கொடி அண்ட் மரம் இந்த மிதுனம் இந்த கபில் இருக்கு இந்த இரட்டையினுடைய வியதிகரகா சேர்க்கையானது சம்ருத்தகா ஏற்பட்டிருக்கு ஏன்னா எதுக்காக அது அப்படி அழகான காலத்துலன்னு சொல்ற அவ ரமணீய காலம்ங்கிறதுக்கு என்ன சப்ஸ்டான்சியேட் பண்றான்னா நவகுசும யௌவனம் புதுசா புஷ்பம் ஏற்பட்டு யௌவனத்துல இருக்கக்கூடிய கொடி இது அந்த ஸ்னிக்த பல்லவத்தையா ஆசையோட அதாவது எல்லாமே உனக்கு வந்து டபுள் மீனிங் அங்க ரைட் நாயிக்காவா அந்த கொடியை பாக்குறான் நாயகனாக அந்த பாதபத்தை பாக்குறான் மரத்தை ரைட் கொடிங்கிறது வந்து யௌவனத்தோட கூடினதாக இருக்கு இங்க யௌவனம்ங்கிறச்சு முன்னாடி அவன் சொன்ன ஸ்லோகத்துல வந்து எப்படி குசுமம் யௌவனம் இவ குசுமம் இவ யௌவனம்னு சொன்ன மாதிரி இங்க வந்து நவ குசும யவ்வனா புதுசா வரக்கூடிய மலர்ந்திருக்கக்கூடிய மலர்கள் அப்படிங்கிற யவ்வனத்துடன் கூடினதான இந்த வனஜோத்ஸ்னா மேலும் ஸ்னிக்த பல்லவத்தையா அப்படியே அடர்த்தியா வந்து இலைகள் கூடினதாக இருக்கு அந்த மரம் ஓகேயா அப்போ இலைகளோட கூடின அந்த மரம் கர்ச்சு ஸ்னிக்தாங்கிற பதத்தினால ஸ்னேகத்துடன் கூடினதுன்னு அர்த்தம் ஆசையோட இருக்கிற அந்த மரம் இது வந்து யௌவனத்துல இருக்கக்கூடிய இந்த கொடி இது ரெண்டும் சேரக்கூடிய கரெக்டான ஒரு சமயம் இதுதானே அப்படின்னா ஸ்னிக்த பல்லவத்தையா நல்ல அடர்த்தியான இலைகளுடன் கூடின காரணத்தினால் உபபோக க்ஷமஹா அனுபவிக்கிறதுக்கு ஒரு உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த மரம் ஈஸியா வந்து போய் நின்னாத அந்த கொடி வந்து போய் சேர்ந்துக்கிறதுக்கு இட் இஸ் ஈஸி அப்படியே விரைச்சுன்னு நின்னுது வச்சுக்கோயே மரம் வந்து இலையே இல்லாத இலையுதிர் காலமாக இருந்து அது ஆட்டம் சீசனா இருந்ததுன்னா இதால போய் அந்த பசுமையே இருக்காது இந்த கொடி போய் அதுல சுழண்டுக்கிறதுக்கு பசுமை இருந்தாதான் இந்த கொடியும் அதுல போய் வந்து சேர்ந்துக்க முடியும்
ஈஸியாக. நம்ம வெறும் ஒரு கட்டை மரம் ஒரு கொடி வளர்க்குறோம், அந்த கொடியில் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு கட்டையை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா தானாக போய் அது சுழண்டுக்காது, நம்மளே வந்து கயத்தை வச்சு கட்டணும் அதை, அப்போ தான் அது வந்து வளர்ந்துக்கும். வெறும் இப்போ பசுமை இருந்தது ஒரு மரத்தில்னா அந்த மரத்தில் தானாக போய் கொடி வந்து சேர்ந்துக்கும் இல்லையா. அதனால இது வந்து ஸ்னிக்த பல்லவதையா, நல்ல பசுமையான ஒரு மரத்தின் காரணத்தினால், ஏராளமான இலைகள் இருக்கும் காரணத்தினால, உபபோகக்ஷமகா அனுபவிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய இந்த சககாரகா ஆம்ர விருட்சம், ரைட். இதெல்லாம் நமக்கு பீஜம். இவளும் யௌவனத்துல இருக்கா, ஏன்னா யௌவனம் பின சன்னத்தம்னு அவர் சொல்லியிருக்கார் இல்லையா துஷ்யந்தன். அதனால சகுந்தலாவும் யௌவனத்துல இருக்கக்கூடியவள், அதே துஷ்யந்தனும் உபபோக க்ஷமஹாங்கிறச்சு ஸ்னிக்தா ஆசையுடன் கூடினவனாக துஷ்யந்தன் இருக்காங்கிறத இண்டிகேட் பண்றேன். அப்படின்னு அதை பார்த்துட்டே அவ வந்து ரசிச்சுட்டு இருக்கா அந்த அந்த வனஜோத்ஸ்னாவ கொடிய. பிரியம் வதா அனசூயே ஜானாசி கிம் சகுந்தலா வனஜோத்ஸ்னாம் அதிமாத்திரம் பஷ்யதி இதி. இது வந்து கொஞ்சம் சூட்டிக்கையான பர்சன் இல்லையா, ஷி இஸ் ஆல்சோ வெரி சைல்டிஷ் அட் த சேம் டைம் ஷி இஸ் வெரி, அதனால வந்து குயுக்தியா நிறைய விஷயங்கள் தோணும் அவளுக்கு பிரியம்பதாக்கு. வேற அனசூயா பார்த்தேன்னா ரொம்ப ருஜுவான பார்வை அவளுக்கு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லுக் நிறைய விஷயங்கள்ல. அதனால இவ கேக்குற அனசூயே ஜானாசிக்கும் தெரியறதா உனக்கு, ஏன் சகுந்தலா இப்படி அந்த வனஜோத்னாவ ரொம்ப அதிமாத்திரம் பசியதி, ரொம்ப நேரம் அதை ஒத்து பார்த்துட்டு இருக்கான்னு உனக்கு புரியறதான்னா, அனசூயான கொலுபி பாவயாமி கதைய எனக்கு ஒண்ணுமே புரியல நீயே சொல்லிடம்மா அப்படிங்கிற அனசூயா. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி ஏஜ் கேப் பிட்வீன் தெம் இல்லை. இவன் இன்னும் அந்த யவ்வனத்தில் இருக்கா, அண்ட் சகுந்தலாவோட ஒரு சம வயஸ்காலா இருப்போம், இல்லை ஒரு ஃபியூ மந்த்ஸ் யங்கரா இருக்கலாம், அவ்வளோதான் இல்லையா. அதனால ஷீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மைண்ட், ஆர் ஷி லுக்ஸ் அட் இட் ஃப்ரம் தட் அந்த யவ்வன ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து. அனசூயா வந்து கொஞ்சம் தாண்டின வயசுன்னு தெரியறது அதில். பிரியம்பதா யதா வனஜோத்ஸ்னா அனுரூபேண பாதபேன சங்க யதா வனஜோத்ஸ்னா அனுரூபேண பாதபேன சங்கதா அபி நாம ஏவம் அபி நாம ஏவம் அஹம் அபி ஆத்மான அனுரூபம் வரம் லபே வனஜோத்ஸ்னா அனுரூபேண பாதபேன சங்கதா வனஜோத்ஸ்னாவானவள் அனுரூபேண பாதபேன தனக்கு யோக்கியமான ஒரு மரத்தோட எப்படி சேர்ந்து இருக்காளோ இந்த நவமாலிகா இந்த மல்லிக்கொடி, அதுபோல அபிநாம ஏவம் ஏவம் இவ்வாறே அகமபி நானும் ஆத்மனக அனுரூபம் எனக்கு உகந்த ஒரு வரன் கணவன் லபேய எனக்கு கிடைப்பேனா லபேய அபிநாம அபிநாமங்கிறது ஒரு க்வெஸ்சன் கிம் கிடைக்குமா அப்படின்னு அவளும் யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கு இதி அப்படிங்கிறா. அதனாலதான் அதிமாத்திரம் பஷ்யதி சரியா. சகுந்தலா சகுந்தலா ஏஷ நூனம் ஏஷ நூனம் தவ ஆத்மகத மனோரத. இது வந்து உன்னோட மனசுல இருக்கு என் மனசுல இல்லன்னுட்டு அதை வந்து இது பண்றா. கலசம் ஆவர்ஜயதி அப்படின்னு, ஆவர்ஜயதினா திருப்பிக்கிறான்னு வச்சுக்கோ, ஏன் அந்த 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 ஜலம் விட்டுண்டே அதை திருப்பி எடுத்துக்கிறா அந்த கலசத்தை, குடம் குடத்துக்குலேருந்து ஜலத்தை விட்டுண்டே இருக்கா, அதுக்கப்புறம் அந்த குடத்தை திருப்பி எடுத்துக்கிறா தன்கிட்டக்க. அவர் ஆவர்ஜயத்தின்னா எம்டி பண்றா ஃபுல்லா, ஆவர்ஜயத்தின்னா அந்த ஜல குடத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை ஃபுல்லா அந்த கொடிக்கு கொட்டுறா. ஓகே ஸோ ஏஷ நூனம் தவ ஆத்மகதா மனோரகா மனோரதா, உன் மனசுல இருக்கிற ஆசையா இருக்கும் எனக்கு இல்லை அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஓகே ராஜா ராஜா அபிநாம குலபதேஹி யம் அசவர்ண க்ஷேத்ர சம்பவா ஸ்யாத் அதவா கிருதம் சந்தேகேன. இது முக்கியமான ஒரு ஸ்லோகம், தட் இஸ் இவனுக்கு ராஜாவுக்கு அவளிடத்துல மனசு அவன் செலுத்திட்டான், தட் இஸ் அவனுடைய மனசு வந்து அட்ராக்ட் ஆயிடுது அவளிடத்துல. அட்ராக்ட் ஆனதுக்கு காரணம் வந்து இவ ஒருவேளை வந்து ஒரு ரிஷியினுடைய புத்திரியா இருந்தான்னா
எப்படி வந்து தன்னுடைய தான் ஆசைப்பட முடியும், அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு டைலமா இங்க. ஏன்னா அது வந்து இது இல்லையா, பிரதிலோமம் அனுலோமம்னுட்டு கல்யாணத்துல வந்து இது பண்ணிக்க முடியாது. அப்படி சஜாத்தியமா தான், சஜாத்தியமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னொரு ஜாத்தியில இருந்து பண்ணிக்கூடாது. அப்படியே ஒரு ராஜா பண்ணிண்டாலும் நாலு வர்ணத்திலிருந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கணும், பிராமண க்ஷத்ரியாயினி எல்லா வர்ணத்திலிருந்தும் வந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போதான் ஹீ கேன் மேரி சம்வன் அவுட் ஆஃப் காஸ்ட். அப்போ அபிநாம குலபதேகே இயம் இந்த ரிஷிக்கே இயம் இவள் அசவர்ண க்ஷேத்திர சம்பவா, அவருடைய சவர்ணம் இல்லாத ஒரு க்ஷேத்திரத்திலிருந்து பிறந்தவளாக இருக்கணும். க்ஷேத்திரம் கரிச்ச ஒரு பெண். ப்ராபப்ளி இந்த ரிஷிக்கு இன்னொரு ஒரு க்ஷத்ரிய பெண்ணோட சம்பந்தம் இருக்கிறதுனால பிறந்த பெண்ணாக இருக்கலாம், அதுவா கிருதம் சந்தேகேன. எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படணும்? நிச்சயமா இவ வந்து க்ஷத்ரியனால ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி உடையவளாக தான் இருக்கணும், இல்லைன்னு என் மனசு இவளிடத்துல பிரவர்த்திக்குமா அப்படின்னு அவன் அவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு. எனக்கு இவளை பிடிச்சிருக்குங்கிறதே இஸ் இனஃப் ரீசன் டு சே தட் ஷீ இஸ் அ க்ஷத்ரிய. ஷீ கெனாட் பி எனி திங் அதர் தேன் அ க்ஷத்ரியா பர்சன் உமன், இல்லைன்னா என் மனசு போய் இவளை வந்து அண்டுமா அப்படிங்கிறான். ஸோ இது வந்து இந்த இவளுடைய சோர்ஸை பற்றி நம்ம என்னத்துக்கு விசாரிக்கணுங்கிறான். அதாவது அக்ஷேத்திர சம்பவமா, அதாவது அசவர்ண க்ஷேத்திர சம்பவாவா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம ஏன் வந்து இன்னொருத்தருடைய கேரக்டரை பற்றி நம்ம இப்போ பேசியானோம்? இது தேவையில்லை, இல்லாத ஒரு சந்தேகம் அப்படிங்கிறோம். அதுவா கிருதம் சந்தேகேன அலம் சந்தேகேனு அர்த்தம். இதுக்கு மேலே சந்தேகம் வேண்டாம் இந்த இடத்துல, ஏன்னா அசம்சயம் க்ஷத்ர பரிக்கிரக க்ஷமான்னு சொல்ல போகிறது.